அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது நாளைய தினம் வைகாசி மாதத்தோட முதல் நாள் 15/5/2023. நாளைய தினம் ஏகாதசியும் சேர்ந்து வருகிறது. விஷ்ணுபதி புண்ணிய காலமும் நாளைய தினம் வருகின்றது. எனவே நம் பெருமாளை வழிபடுவதற்கு இதைவிட சிறந்த நாள் வேற எதுவும் இருக்க முடியாதுங்க. மனித வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கறது தவிர்க்க முடியாதது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி நம்ம வருது, எப்படி நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நாம் செய்த முன்வினை காரணமாக தான் இதெல்லாம் நமக்கு வருது. அதிலிருந்து நம்மளை காப்பாற்றி நம்மளை நல்வழிப்படுத்துவதற்கு தான் இறை வழிபாடுகள் எல்லாம் இருக்கின்றது. இந்த இறை வழிபாடுகளை செய்வதற்கு நிறைய சுப நாட்களை நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு சுப நாட்கள் அப்படின்னு பார்த்தாதான் அதை வந்து புண்ணிய காலங்கள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். இந்த புண்ணிய காலங்கள் மூன்று வகைப்படுங்க. ஒன்னு விஷு புண்ணிய காலம், இன்னொன்னு ஷடசித்தி புண்ணிய காலம், இன்னொன்னு விஷ்ணுபதி புண்ணிய காலம். முறையே விஷ்ணு, பிரம்மா, சிவன் இந்த மூணு பேருக்கும் இந்த மூன்று புண்ணிய காலங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சித்திரை, ஆடி, ஐப்பசி மற்றும் தை ஆகிய மாதங்களின் முதல் நாள் வந்து விஷு புண்ணிய காலம். இந்த நாட்கள்ல நம்ம பிரம்மனை வழிபட ரொம்ப ரொம்ப சிறப்பான நாட்கள் ஆகும். அதுவே ஆனி, புரட்டாசி, மார்கழி மற்றும் பங்குனி முதலிய மாதங்களின் முதல் நாள் ஷடசீதி புண்ணிய காலம். இந்த நாட்கள் சிவனை வழிபட மிகவும் உகந்தவையாகும். வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி ஆகிய மாதங்களின் முதல் நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாட்கள் நம்ம பெருமாளை வழிபட மிக மிக உகந்த நாட்கள். அதாவது வருடத்துல நாலே நாலு நாட்கள் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதுல ஒரே ஒரு நாள் தான் நாளைக்கு வரக்கூடியது. அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட சேர்ந்து ஏகாதசி வருவது எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம். எனவே நாளைய தினத்தை நம்ம யாருமே மறந்துடக்கூடாது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படிங்கறத இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான், அதை நம்ம பார்க்கலாம். நாளைய தினம் நீங்க செய்யக்கூடிய வழிபாடு எதற்காக செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழுங்க. இன்று பல குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டே வருது. அமைதியே இல்லாம ஒரு சூழல் வந்து குடும்பத்துல உருவாகுது. அதுவும் இந்த உறவுகளுக்கிடையே வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியாததாகிவிட்டது. அதற்கு என்ன விடையும் அப்படின்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை, பையன் மகனுக்குள்ளார பிரச்சனை, மாமியார் மருமகளுக்குள்ளார பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ளார பிரச்சனை அப்படின்ட்டு ஒவ்வொரு உறவுகளுக்கிடையே வந்து நிறைய சிக்கல்கள் வருகின்றன. இந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கவும் ஒரு மன அமைதி நிலவவும் நாளை இந்த வழிபாட நம்ம அனைவருமே செய்யணும். நாளைய தினம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 1.5 மணி நேரத்தை நீங்க எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் கோவில், அது சின்ன கோவிலோ பெரிய கோவிலோ, பெருமாள் கோவிலுக்கு தான் நீங்க நாளைக்கு போகணும். பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்க அந்த கோவில் பிரகாரத்தை 27 முறை நீங்க வலம் வரணும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும் அப்படிங்கறத நீங்க வேண்டிக்கிட்டு 27 முறை நீங்க அந்த கோவில வலம் வாங்க. வலம் வரும்போது நீங்க உங்க கைகளில 27 வெள்ளை நிற பூக்களை வச்சுக்கோங்க. மல்லிகை பூவா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு என்ன நிற என்ன வெள்ளை நிற பூ கிடைக்குதோ அதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அது வந்து பெருமாளுக்கு உரிய பூவாக இருக்கணும். அதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு முறை நீங்க அந்த பிரகாரத்தை வளம் வரும்பொழுதும் அந்த கொடி மரத்துக்கிட்ட ஒரு மலரை கீழே போட்டுட்டு வச்சுட்டு கும்பிட்டு நீங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிற கோரிக்கைய பெருமாள் கிட்ட வைங்க. நிச்சயமாக நாளைய தினம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தினம். தவற விட்டுடாதீங்க. இந்த 1.5 மணி நேரம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானது. அதனால காலையில நீங்க தலைஸ்தானம் பண்ணிட்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது நீங்க கோவிலுக்கு போகலாம். 27 வெள்ளை நிற பூக்கள் அப்படிங்கறத எண்ணிட்டு நீங்க உங்க கையில வச்சுக்கலாம், இல்ல ஒரு பேக்ல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறை நீங்க அந்த பிரகாரத்தை சுத்தி வந்து கொடிமரத்துக்கிட்ட வரும்போது ஒரு பூவை அங்க போட்டுடுங்க. பெருமாள் கிட்டயும் வேண்டிக்கோங்க. இதை தவிர்த்து புனித நதிகளில் நீராடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதையும் நீங்க செய்யுங்க. நாளைய தினம் நீங்க அத மாதிரி நீராடும் பொழுது நீங்கள் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. முடிஞ்சா கோயிலுக்கு துளசி மாலை வாங்கிட்டு போயிட்டு பெருமாளுக்கு சாத்துங்க. நாளை நீங்க செய்வது வந்து அவ்வளோ நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம்தோறும் ஒரு நல்ல பதிவு உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். Thank you for watching this video. நன்றி.